அறந்தாங்கியா? மதுரை அறந்தாங்கியா? ஓ, மதுரை அறந்தாங்கியில் இருந்து நீங்க வாருங்க. குருநாதசாமி கோயிலுக்கு குதிரை போனேன்னு இருக்காங்க, அங்கிட்ட நீங்க வரீங்களா? பயங்கரமா இருக்குதுங்க. எவ்வா மக்களே, தான் கூட என்னமோ நினைச்சேங்க. என்னப்பா இவங்க எல்லாம் ஓவரா பில்டப் போடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, இதுக்கு இந்த பக்கம்ல கடலாட்டம். இங்க நீங்க பார்க்கக்கூடிய குருநாதர் வந்து சுயம்பு உருவமா இருக்காரு. சரி, இவர் வந்து ஆண்டுக்காண்டு வளரக்கூடிய ஒரு வகையா இருக்கார் அவர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மணி எத்தனை தெரியுங்களா? காலங்காத்தால 3:30. இந்நேரத்தில் எந்திரிச்சிட்ட தம்பளையிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க மக்களே, நம்ம வந்து அந்தியூர் குருநாத சாமி கோயிலுக்கு தான் இப்போ கிளம்ப போகிறோம். இன்னையிலிருந்து, அதாவது நேற்றுலேருந்தே வந்து விசேஷம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரம் வந்து விசேஷங்க, அதாவது கோயில் நோம்பிங்க. அந்தியூரில் குருநாத சாமி கோயில் திருக்கோயில்னு சொல்லிட்டு அதாவது தம்பளையிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்தியூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈரோடு மேற்கு மாவட்டம். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு மாவட்டம். இங்கே இருந்து 71 கிலோமீட்டர் வருதுங்க, குருநாதசாமி கோயிலுக்கு 71 கிலோமீட்டர் வருது எங்கள் வீட்டிலிருந்து. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், குளிச்சுப்பிட்டுங்க கிளம்பி போக போகிறோம். ஒரு வாரம் வந்து விசேஷம் தாங்க. நாளைக்கு புதன்கிழமை தான் வந்துட்டு தேர், பயங்கரமான விசேஷம் எல்லாமே. இன்னிலிருந்தே டெய்லி ஒரு வீடியோ போடலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது குதிரை சந்தை நடக்குங்களாமா, மாட்டு சந்தை அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அங்கே தேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்ன வரைக்கும் போனதே கிடையாது. இன்றைக்கி தான் நானும் மொத மொதல் போக போகிறேன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஈரோடு மாவட்டத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்தியூர் குருநாதசாமி கோயில்னு சொல்லிட்டு. இந்த அந்தியூர் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈரோடு மேற்கு மாவட்டம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட கர்நாடகா பார்டர்னு வைங்கள, அதுதான் அவ்வளோதான் அந்த ஈரோடு மேற்கு மாவட்டம். அதெல்லாம் தாண்டிங்க அப்படின்னா அந்த சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் அப்படியே வந்து தாளவாடி கர்நாடகா பார்டர் அப்படி ஸ்டார்ட் ஆயிரும். சரி ஓகே மக்கள்ஸ், எனக்கு வேற த்ரோட் பெயினுங்க, தொண்டை வேற வலிக்குதே. போய் உப்பு தண்ணியில் வாய் குளிச்சுட்டுங்க, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். சரிங்களா, வாங்க அப்படியே பார்க்கலாம். நார்மலாக நான் வந்து தொண்டை வலிக்கெலாம் மாத்திரை போட மாட்டேன். இன்றைக்கி வேறு நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு போகிறோமா, அங்கே போயிட்டு பேச முடியாது, வலி அதிகமாயிரும். அப்புறம் அங்கே போய் அங்கே தண்ணி குடிச்சோம் அப்படின்னா எச்சா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் டேப்லெட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மெடிக்கலில் வந்து டேப்லெட் வாங்கிட்டேங்க. வாங்க போட்டுட்டு அப்படியே போகலாம். இந்த மாத்திரை முழுங்குறதாங்க மிகப்பெரிய கஷ்டம், எனக்காக முழுங்க தெரியாது. பயமா இருக்கு, தொண்டலையும் சிக்கிருமான் பயமா இருக்கு. மக்கள் அதுக்கடுத்து இங்க பாருங்க, குதிரையை வந்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. குருநாதசாமி கோயிலுக்கு தான் நினைக்கிறேன். வாங்க அவங்கிட்டு பேசலாம். அறந்தாங்கியா? மதுரை அறந்தாங்கியா? ஓ, மதுரை அறந்தாங்கியில் இருந்து இங்க பாருங்க, குருநாதசாமி கோயிலுக்கு குதிரை போனேன்னு இருக்காங்க. அங்கிட்ட நீங்க வரீங்களா? வருஷம் வருஷம் வருவீங்களா? சரி சரி. கேர்ள்ஸ், ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. நாளைக்கு நாளானைக்கு தான் விசேஷம், பயங்கரமாக இருக்குமாம்மா. சத்தியமாக சொல்கிறேங்க, என்னங்க இத்தனை ராட்டன் தூரி, இத்தனை மரண கிணறு. நான் ஏதோ ஒரு ராட்டன் தூரி ஒரு மரண கிணறு இருக்கும், குதிரை சந்தை மாட்டு சந்தை இதெல்லாம் தான் ஃபேமஸாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மரண கிணறா, அதோ அங்கே ஒரு ராட்டன் தூரி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ராட்டன் தூரி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு அந்த இது வரும் கொலம்பஸ் இருக்குங்களா, அது இங்கே ஒரு கொலம்பஸ், இங்கே ராட்டன் தூரி, அங்கே ராட்டன் தூரி, அங்கே ஒரு மரண கிணறு. எப்போ இதோ அங்கே அங்கே ராட்டன் தூரி, எல்லாம் சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 ராட்டன் தூரி இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ராட்டன் தூரி 10 ராட்டன் தூரி இருக்குன்னு நினைக்கிறேன். மரண கிணறு ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொலம்பஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கும் தான் வா நல்லா கயமையாக கயமைன்னு சுற்றி தெரியுங்களா, அந்த மாதிரி வேற மாதிரிங்க. எப்போ நான் என்னமோ நினச்சிங்க, ரொம்ப பில்டப் கொடுத்தானுங்க. ஆனால் இந்த ஊர் எங்கே இருக்குது, 70 கிலோமீட்டர், நம்ம ஊருக்கு 70 கிலோமீட்டருக்கு, நம்ம ஊருக்கு அந்த பக்கம் இருந்தெல்லாம் வராங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்ம வர வழியில் ஒரு ஆட்டோவில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அறந்தாங்கியிலிருந்து குதிரை கொண்டாடுறாங்களா, நம்ம மதுரை அறந்தாங்கியிலிருந்து மதுரை அறந்தாங்கிய திருச்சி அறந்தாங்கியன்னு தெரியல, மொத்தத்தில் அறந்தாங்கிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லா பக்கத்துலேருந்து குதிரை மாடெல்லாம் கொண்டாடுறாங்களாம்மா. சொப்பம் மிரண்டு போயிட்டேங்க. கேர்ள்ஸ் இங்கிட்டு பாருங்க, இது வந்துட்டு நம்ம ஊர் ரோலர் கோஸ்டரு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? உன்சூர், கர்நாடகாவா? கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க சொன்ன பாத்தீங்களா. ஏன்னா அந்த அந்தியூர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் மாதிரி தான்.
அதனால கர்நாடகால இருந்து தான் வந்திருக்காங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம், வாங்க. சரி வரணே பாய் மக்கள்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டேங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து காமிச்சிருந்தீங்களா, மரண கிணறு அது இதுன்னு காமிச்சிடலங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல வந்து இந்த கொலம்பஸ் அதெல்லாம் பிரம்மாண்டம் ஒரு ரெண்டு ஆட்டம் தூரி இருந்தது, அதெல்லாம் வந்து காட்டணும் அப்படின்னா ரொம்ப லட்டை போயிரு. இந்த பக்கம் வந்துட்டு, இந்த பக்கம் ரொம்ப பிரம்மாண்டம் அறிஞ்சு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த விரை வடிக்கு வச்சிருக்காங்க தெரியுங்களா, இந்த பட்டை எல்லாம் இந்த பட்டை போர் மாதிரி எடுக்க வச்சிருக்காங்களா, பயங்கரமா நல்லா டன்னு கணக்கு அடக்கி வச்சிருக்காங்களா. இது எதுக்காக அப்படின்னா மக்கள் செலவு வைக்கிறீங்களாமா. இதுமே வந்து அவர் வந்து கன்ஃபார்மா சொல்லல, அப்படித்தான் சொன்னாங்க. நான் வந்து திருப்பத்தூர்ல வந்திருக்கிறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்னாரு. அப்படியே இருந்தது அப்படின்னா வேற லெவலுங்க. நீங்க தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு சமையலுக்காக இத்தனை வரை வடிக்க வச்சிருப்பாங்க, வேற லெவல். அப்படியே அங்க பாருங்களேன், இங்க ஒரு ராட்டன் தூரியா, அங்க ஒரு ராட்டன் தூரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பாருங்க, அங்க கோலாம்பஸ், இங்க கோலாம்பஸ், அதுக்கப்புறம் இங்க ஒரு ராட்டன் தூரி, அப்புறம் அந்த இது அந்த ரோலர் கோஸ்டர் அதெல்லாமே. அப்புறம் அதை பாருங்க, அங்க லாஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு கோலாம்பஸ் மாதிரி அங்கதான் வந்துட்டு இன்னொரு இதுங்க மரணக்கிணறு. மொத்தம் மூணு மரணக்கிணறு நினைக்கிறேன், அங்க ரெண்டு இங்க ஒண்ணு, மொத்தம் மூணுன்னு நினைக்கிறேன். சாமி வாழ்க்கையிலே மொத மொத மரணக்கிணறு மேல இன்னைக்குதான் போறேன். வாங்க போலாம். மேல கிட்டத்தட்ட வந்துட்டான் அப்பா மக்கள். இதோ பாருங்க, இது வந்து மேல்கூரை, கீழே பாருங்க காரு. இந்த காரை வந்து இதை சுற்றி சுற்றி ஓட்ட போகிறாங்க. இதை பாருங்களா, இதில் சுற்றி சுற்றி வரப்போகுது. ரெண்டு மாறு எயிட் கட்டர் எடுங்க, இதை தாங்க மரணக்கிணறில் போட்டு கொளுத்த போகிறாங்க. சாமி, இது ஒரு மரணக்கிணறு தான், இந்த மாதிரி மூணு மரணக்கிணறு நினைக்கிறேன். மூணா நாலான்னு தெரில, நான் பார்த்த வரைக்கும் மூணு. இதுக்கு மேலே பில் பண்ணுவாங்க தெரியல, இதுக்கு மேலே பில் பண்ண முடியாது, மூணுன்னு நினைக்கிறேன். சபா மக்கள் எங்கிருந்தாலும் வந்துருங்க, பிரம்மாண்டத்தின் உச்சம் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க தவறாதீங்க. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் ஜி. அண்ணா என்ன என்ன கொண்டாந்துருக்கீங்க நீங்கள்? ஸ்னோ வேல்டு கொண்டிருக்கிறோம். ஸ்னோ வேல்டு, ஸ்னோ வேல்டு போடுறீங்களா? போடுறோம். பனிக்கட்டியில் விளையாடுறது, சரிக்கு விளையாடுறது போடுறோம். ஆ, குழந்தைகளுக்கான ஏகப்பட்ட ராட்சச ஆ ராட்டனங்கள் இருக்குது. சரி, மூமெண்ட் அனிமல்ஸ் போடுறோம். ஆ, மூமெண்ட் அனிமல்ஸ் நானே மின்சாரத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், விலங்குகள். சரி, என்னென்னண்ணே? யானை, புலி, மான், கரடி, புள்ளிமான், சிங்கம், குரங்கு, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பொம்மை, பொம்மை ஒரிஜினல், உண்மை இல்ல இல்ல, மூமெண்ட் கரண்ட்ல இயங்கக்கூடிய தானா இயங்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் இதெல்லாம். ஓகே ஓகே. அதுக்கடுத்து இப்ப நம்ம நின்று இருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு மேலையும் போலாம். இதை பாருங்க, மேல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அதுல போனா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க போலாம், வாங்க. ஏங்க இங்கிருந்து வருங்க, ஒரு 80 அடி வருங்க, 70 அடி வருங்க. சாமி, இதுதாங்க மக்கள்ஸ் மரண கிணறு. மேல அந்த கூரை இருக்கல, கூரை பக்கமா வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இன்னும் வந்துட்டு அந்தியூர் தேர் கூடவே கிடையாதுங்க. கூடாததுக்கு முன்னாடியே, அதாவது நாளைக்குதான் பொங்கல் ஸ்டார்ட், இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு காட்சி உங்களுக்கு காட்ட போறேன், எல்லாரும் மிரள போறீங்க. அந்தியூர் தேரை பாத்தீங்களா, கிட்டத்தட்ட இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் கொஞ்சம் தாங்க, ஒன்னு ரெண்டு மூணு ராட்டம் தூரி தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அந்த பக்கம் எல்லாம் ராட்டம் தூரி, அந்த பக்கம் எல்லாம் மரணக்கிணறு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ தாங்க வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, எத்தனை விதமான விவசாய பொருட்கள், ஃபுல்லாக குதிரை கயிறு, அந்த மாடு கட்டும் போல அந்த கயிறு, மூக்கணாங்கயிறு, அவ்வளோதாங்க, அந்த மாதிரி தான் மூக்கணாங்கயிறு. குதிரைக்கு போடும் போல கடிவாளம் போடும் போல அது, இதுவே ஒரு மிகப்பெரிய கடையாக போட்டுருக்குறாங்க. மொத்தம் வந்து 37 ஏக்கருங்க, 37 ஏக்கரில் குதிரை, நாட்டு மாடு, நார்த் இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய என்னது காகிவாளா, இது என்னமோ வாழ்மாங்களா, அது இந்த கிருப்பஸ்லாம் இருக்கமில்லங்க, அந்த மாதிரி. எப்பா இது வேற மாதிரிங்க, 37 ஏக்கரில் ஃபுல்லாக இதுதான் கொட்டாயி போட்டு, பயங்கரமாக இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. என்னடாவையா 37 ஏக்கரில் குதிரை சந்தை, மாட்டு சந்தைன்னு பெரிய அளவில் பில்டப் விட்டுப்பிட்டு எதையுமே ஒழுங்காக காட்டிலே நினைக்கிறீங்களா மக்களே? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பெருசாக விசேஷம் கிடையாது. நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து வேறு லெவலில் வீடியோ பண்ணலாங்க. மெயினாக இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டதன் நோக்கமே வந்து அந்தியூரில் குருநாதசாமி கோயில் தெரு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான்.
கட்டாயம் நேரில் வந்து கலந்துக்கோங்க மக்கள்ஸ். நாளைக்கு தேர்லேருந்து குதிரை சந்தையிலிருந்து மாட்டு சந்தையிலிருந்து ராட்டந்தூரியிலிருந்து மரணக்கிணறு வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு காமிச்சு விட்றேன். நம்ம குருநாத சாமி வந்து முதல் தோன்றும் இடம் இந்த இடம் தானுங்களாம்மா, இதை வந்து வனம்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்த உடனே இங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மடப்புலின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பயங்கரமான விசேஷம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை சந்தை மாட்டு சந்தை அந்த தேர்கூட்டெல்லாம் இருக்குதுல்லங்க, அதெல்லாமே அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாங்க வனத்தில் சாமி கும்பிட்டு இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டோட பிரம்மாண்டமான வீடியோக்களெல்லாம் நாளையிலிருந்து போஸ்ட் பண்ணலாங்க. இங்கே பாருங்க வனத்தில் இருக்கக்கூடிய நம்ம குருநாத சாமி வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காரு, வாங்க போய் பார்க்கலாம். மக்கள்ஸ், நம்ம அண்ணாதானுங்க, நம்ம குருநாத சாமி கோயிலினுடைய பரம்பரை அறங்காவலர் குடும்பத்துல ஒரு நபருங்க. நான் வந்து பார்க்கும் பொழுது அண்ணா தான் இங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, அண்ணா வந்து வரலாறு கேட்டா அப்படின்னா தெளிவா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்ச நேரங்க பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், வேற யாராவது வந்தா மாத்திட்டு வந்துறேன்னு சொன்னாரு. இப்ப வந்து ஃப்ரீ ஆயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அண்ணங்கிட்ட கேட்கலாங்க, இந்த குருநாத சாமி கோயில் வந்து ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, என்ன காரணத்தினால குதிரை சந்தை மாட்டு சந்தை ஆசியாவிலேயே இரண்டாவது குதிரை சந்தைங்களாண்ணா? ஆமா, இரண்டாவது குதிரை சந்தை. இந்த அளவுக்கு ஃபேமஸா எப்படி ஆச்சு? ரெண்டாவது வந்துட்டு நார்த்ல இருந்து கர்நாடகா ஆந்திரா எல்லா பக்கத்துல இருந்துமே குதிரை மாடு எல்லாமே கொண்டு வராங்க, கோயில் விசேஷத்துக்கு வராங்க, இந்த மரணக்கிணறு ராட்டந்தூரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த கோயிலை பத்தி ஷார்ட்டா ஸ்வீட்டா அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். வணக்கங்கண்ணா. அண்ணா, அந்த குருநாத சாமி கோயிலை பத்தி சொல்லாங்களண்ணா? கண்டிப்பா. சரிங்கண்ணா, சொல்லுங்க. அதாவது குருநாத சுவாமி முதல்ல குருநாதர் அப்படிங்கிறவர் சிவனும் முருகரும் சேர்ந்த அம்சம், ஒரு கையில வாளும் ஒரு கையில வேலும் கொண்ட உருவமா தான் நம்ம தரிசனம் பண்றோம். இங்க வனத்துல வந்து சுயம்புநாதரா இங்க உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. உருவ சிலை உற்சவர் மூலவர் வந்து மடப்பிள்ளையில இருக்கு, உள்ள ஊருக்குள்ள இருக்க கோயில்ல இருக்கு. அங்கிருந்து தேர்ல சுவாமி இங்க வந்துட்டு ஒரு நாள் காட்சி கொடுத்துட்டு போறாதான் திருவிழா. இதனுடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆதீனத்துல வந்து முதல்ல நாங்க எல்லாம் இருந்தது சிதம்பரம் பக்கத்துல இருக்க பிச்சாபுரம்ன்ற ஒரு, அங்க வந்து குட்டியாண்டவர் கோயில்னு சொல்லி இப்பவும் கோயில் இருக்கு. அங்க வந்து எங்களுடைய மக்களும் ஒரு ஆட்சி அதிகாரத்தோட இருந்ததாகவும், அங்க வந்து முகலாயர்கள் படையெடுப்புகள் காலத்துல வந்து எங்களுடைய குடும்பத்துல பெண் கேட்டதாகவும், அதை கொடுக்க முடியாதுங்கிறப்ப எங்களை தொந்தரவு செஞ்சதுனால அங்கிருந்து காலி பண்ணிட்டு வந்துடுறோம். ஒரு குதிரை படை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அங்கிருந்து நாங்க காலி பண்ணிட்டு புதுப்பாளையம், அதாவது அந்தி நேரத்துல வந்து சேர்ற இடம் தான் அந்தியூர்னு சொல்றோம். அங்கிருந்து புதுப்பாளையம் இந்த இடத்துல நாங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டியர் காலத்து மன்னர்கள் கிட்ட கேட்டுட்டு இங்க கோயில் கட்டி அந்த சுவாமி மூனையும் நம்ம பிரதிஷ்டை பண்றோம். தாயார் சன்னதியா காமாட்சி அம்மனும் சைவம் வைணவம்ன்ற வகையில பெருமாள் சுவாமியும் குருநாத சுவாமியும் பிரதிஷ்டை பண்ணி அங்க நம்ம வழிபட்டு வரோம். இங்க வனம்னுடைய வரலாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமாட்சி அம்மன் வந்து இந்த இடத்துல தவம் இருக்கிறதுக்கு வர்றதாகவும், அந்த தவம் இருக்க வர்றப்போ உத்தண்ட முனிராயர்ன்ற ஒரு அசுரர் இனத்தை சேர்ந்தவர் வந்து இங்க இது என்னுடைய இடம், என்னுடைய வனப்பகுதி, இங்க வந்து நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்ட முயற்சி பண்றப்போ குருநாதர் வந்து அவரை வதம் பண்றதுக்காக புறப்படுற போர்க்கால கோலத்துல தான் உங்களுக்கு வாளோடையும் வேலோடையும் மடப்புள்ளி அங்க உள்ள ஊர் கோயில்ல காட்சி கொடுக்குறாருங்க. அப்படி புறப்படுற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, வீரபத்ரர் காவல் தெய்வமா இருக்கிறவரு நீங்க வேணா நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இங்க கிளம்பி வந்துடுறாரு. வந்து அந்த அசுரரை வதம் பண்ண முற்படும் போது அவர் வந்து எனக்கு ஒரு வரம் வேணும் குருநாதர்கிட்டன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறப்போ, இது என்னுடைய வனமா தான் இருக்கு, இங்க வந்து காமாட்சி அம்மன் இருக்கட்டும், எனக்கும் இங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவு வேணும், அந்த வரத்தை குருநாதர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் வர வேண்டி பிரார்த்தனை பண்றாருங்க. அதை நினைவு கூர்றது தான் இந்த மூணு சுவாமியும் இங்க வந்துட்டு போற தேர் திருவிழா. காமாட்சி அம்மன் பல்லக்கிலையும் குருநாதர் பெரிய தேர்லையும் பெருமாள் சுவாமி சின்ன தேர்லையும் வருவாங்க. வந்து கேட்கும்போது சரி அவர் கேட்குற வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த உத்தண்ட முனிராயரையும் இங்கேயே இருக்க வச்சு அவரை கண்காணிக்கிறதுக்காக நேர் எதிரில் வீரபத்ர சுவாமியும் இங்கேயே இப்போ இருக்க சொல்லிடுறாரு. இதுதான் வனப்பகுதி. இப்போ வந்து உங்களுக்கு பலிகள் அப்படின்னு கொடுக்கறது எல்லாமே வீரபத்ரருக்கு தான். குருநாதரோ காமாட்சி அம்மனோ பெருமாளோ சைவ சுவாமிகள், குருநாதருக்கு கெடா வெட்டுறோம்னு சொல்லி வெட்டினாலும் அது அந்த பலியை ஏற்றுக்கிறவர் வீரபத்ரர், காவல் தெய்வத்துக்கு தான் அந்த பலிங்க. சிலர் வந்து ரட்டை கிடா வெட்டுறோன்னு சொல்லி வேண்டுவாங்க. அது என்னன்னா, அந்த அசுரர் இனத்தை சேர்ந்த அவர் உத்தண்ட முனிராயர் அவர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கும் வீரபத்ரருக்குமா சேர்ந்து ரட்டைகளை ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி செய்வாங்க, ரட்டைக்கடா பலி கொடுத்து பண்றோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் அந்த பலிகள் கொடுக்கறதும் ஏத்துக்கிறது எல்லாமே. இங்க வந்து குருநாதர் காமாட்சி அம்மன் பெருமாள் சைவம் தான். அவங்களுக்கு வந்து வந்ததையுமே ஒரு சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ படசல் வச்சு
தீபார்த்தனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்க கடாய்க்கு கோழியோ ஆடோ பலி கொடுக்கறது எல்லாமே. சரிங்க, இதுதான் இங்கே தான் வரலாறு. இந்த அந்த காலத்துல இருந்தே இங்க வந்து எல்லா உள்நாட்டு மன்னர்களும் வந்து அவங்களுடைய படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கிட்டு போற சந்தையா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலதான் வந்து எல்லா மன்னர்களும் குதிரை மாற்றுறது வாங்குறது. இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துலதான் இந்த குதிரை சந்தை வெகு விமர்சையா நடக்கிறதுங்க. ஒண்ணு வந்து புஷ்கர்னு சொல்லுவாங்க, புஷ்கர் திருவிழான்னு சொல்லுவாங்க, வடநாட்டுல நடக்கும். வடநாடு அது எந்த இடம்னு எனக்கு கரெக்டா சொல்லுவேன், அங்க நடக்கும். அதுக்கு அடுத்தது இங்க மட்டும்தான். இந்த ரெண்டு இடங்களை தவிர இறங்கியும் அந்த குதிரை சந்தையை நீங்க பார்க்க முடியாது. அதனால மிக பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவில குதிரை சந்தை, நாட்டு மாடுகள் எல்லா ரக மாடுகளும் இருக்கும். நீங்க உள்ள போயிருந்தீங்கனாலே பாத்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லா வகையான மாடுகளும் இருக்கும். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழாவா மட்டும் இல்லாம, அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைவீதி, ராட்டினங்கள், மாடு குதிரை கண்காட்சியில இருந்து தேங்காய் மிட்டாய், இந்த மாதிரி இந்த உள்ளூர் தின்பண்டங்கள்ல இருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு திருவிழாவா இருந்து, பிளஸ் மக்கள் வந்து சைவ அசைவ விருந்து வச்சு சாப்பிட்டு போறக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழாவா இந்த பண்டிகை நடந்துட்டு இருக்குங்க. சரிங்க, கர்நாடகா சைடுல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, அதுக்கு ரீசன் என்னங்கண்ணா? அதாவது லிங்காயத்து இனம்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவை ஒட்டி இருக்கிற மலை பிரதேசங்கள்ல இருக்கு. அவங்களுக்கும் வந்து குலதெய்வம் நம்ம வனகுருநாதர் தான். அதனால அங்கத்த மக்கள் இப்ப இங்கிருந்து போனவங்க தான் கர்நாடகாவில வந்து விவசாயம் இந்த மாதிரி போய் செட்டில் ஆனவங்க தான் அவங்க எல்லாருமே பூர்வீகமா. அதனால அங்கிருந்து எப்பவுமே மலையிலிருந்து கீழே வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு போறது வழக்கத்துல உண்டு ஒரு விஷயம். காமனாவே ஆடி பிறந்தா நாலாவது வாரம் இந்த திருவிழான்றது இந்தியாவுக்கே தெரியும். நாங்க வந்து டேட் மட்டும்தான் இது பண்ணுவோம், வெளியிடுவோம். இந்த தேதியில திருவிழான்ற ஒரே விஷயம்தான். அந்தந்த மாநிலத்துக்கார குதிரைகளுக்கான ஒவ்வொரு சங்கம்னு இருக்கும், அவங்க மூலமா தொடர்பு வந்து எல்லா குதிரைக்காரரும் இங்க வந்து அந்த இடத்த புடிச்சு செட்டு போட்டு இந்த ஒரு வாரத்துக்கு ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்து இங்க செட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு குதிரை எதிர்பார்க்கலாம்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்துடும். ஆயிரக்கணக்கான வந்துடும், விற்பனையும் உண்டு காட்சியும் உண்டு. சரி, ஜஸ்ட் கொண்டுட்டு வந்து எங்க குதிரை அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இந்த ஒரு வாரம் வச்சிருந்து அவங்களும் ஜாலியா திருவிழா என்ஜாய் பண்ணிட்டு போற மக்களும் இருக்காங்க. கொண்டுட்டு வந்தா இங்க வித்துட்டு போலாம், வியாபார நோக்கத்துல வந்து வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணத்துலயும் இங்க வந்து இந்த கூட்டத்துக்கு வர்ற ஜனங்கள் உண்டு. அதே மாதிரி நாட்டு மாடுகள், நாட்டு மாடுகள் வந்து திருச்சி மதுரை இந்த மாதிரி சைட்ல இருந்து நிறைய வாங்கறதுக்கு வருவாங்க. சரி, அங்கிருந்து வாங்க வருவாங்க. பிளஸ் வச்சிருக்கிற எல்லாருமே இது ஒரு பெரிய சந்தை, வார வாரம் நடக்கிற சந்தைகள் எல்லாத்தையும் விட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பெரிய மாட்டு சந்தையா இங்க இருக்கும். நாட்டு மாடுகள் மட்டும்தான் இருக்கும், எல்லா ரகமான மாடுகளும் இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு திருவிழா தான். நான் வரும்போது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்து குதிரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடுல இருந்து எல்லா பக்கம் கொண்டு, எல்லா பக்கம் வருவாங்க, இந்தியா அளவு கொண்டு வராங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து குதிரையிலேயே வர்றாங்க சிலர், ஒரு விளம்பர நோக்கத்துக்காக. ஒரு இந்த இடத்த சிறப்பிக்கணும், அது இங்க ஒரு விஷயம் இப்படி நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றதுக்காக குதிரை சவாரியாவே அங்கிருந்து இங்க வரைக்கும் வராங்க. இங்க வரைக்கும், ஆமா, ஒரு குரூப் பீப்புள் வந்து கொண்டுட்டு வராங்க. சரிங்க, சரி சரி சரி, ரொம்ப எல்லாரும் வாங்க, குருநாதர் அருள் பெறுங்க. சரிங்க, இல்ல இன்னையில இருந்து எந்த தேதியும் எத்தனாவது தேதி வரைக்கும்? ஆகஸ்ட் 9-12ங்க திருவிழா. ஆகஸ்ட் 9 நாளை முதல் சனிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமையோட நாங்க திருவிழா முடிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை பொறுத்து இந்த கடை வீதிகள் இதெல்லாம் இருக்கும். குதிரை வந்து அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால கிளம்பிடுவாங்க. இங்க நீங்க பார்க்கக்கூடிய குருநாதர் வந்து சுயம்பு உருவமா இருக்காரு. சரி, இவர் வந்து ஆண்டுக்கு ஆண்டு வளரக்கூடிய ஒரு வகையா இருக்கார் அவர். அதாவது உங்களுக்கு நான் சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப வளர்ந்துருக்காரு. வளர்ந்து எங்க முன்னோர்கள் இருக்கும்போது இன்னும் சின்னதா இருந்ததுதான் வளர்ந்து வர்றது. குன்றாய் வளர்ந்த குருநாதர்னு சொல்லுவாங்க. அந்த குன்றாய் வளர்ந்த குருநாதரே உன்னை போலவே எங்க குடியும் வளரணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வேண்டிக்கிறது இங்க வளர்க்கும். ஓ சரி சரி, அந்த மாதிரி இது வந்து ஒரே கல்யாணம்னா? ஆமாங்க, ஒரே உருவம், ஒரே உருவம் சிலை. அது உங்களுக்கு வேல் பிடிச்சு உட்கார்ந்துருக்க உருவத்துல இருக்கக்கூடிய குருநாதர். மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா தெரியல, கரெக்டா முகம் மட்டும்தான், முகம் மட்டும்தான் தெரியுது. அதான் இவர் வந்து வளர்ந்துட்டே வருவார். அதனாலதான் உங்களுக்கு அந்த புறபாபாலை இந்த பித்தளை போட்டிருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே ஏத்திட்டே வரும். ஓ, இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் மறைச்சிருச்சு, திரும்ப நாங்க எடுத்து பெருசு பண்ணி வைக்கணும். வளர்ந்துகிட்டே வரக்கூடிய அவரு மாதிரியே எங்க குடும்பம் வளரணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் இங்க பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ரொம்ப விசேஷமானது. ஆமாங்க, சரிங்க. மடப்புலி போனா கூட அங்க கூட்டம் அதிகமா இருக்கு? அங்க கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், நாளையில இருந்து, நாளைக்கு புதன்கிழமையில இருந்து கூட்டம்.
மக்கள்ஸ் ஃபைனலாக வந்துட்டு அந்த மடப்பள்ளின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு குருநாத சாமி அந்த நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு வாளோடு இருக்கிற மாதிரி, ஒரு வாள் ஒரு வேலு ரெண்டோடு இருக்கிற மாதிரி உள்ளே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை, வெள்ளியிலே நினைக்கிறேன் வெள்ளியில சிலைன்னு நினைக்கிறேன், அந்த சாமி உள்ளே இருக்குது. அது கருவறையில் நம்ம ஃபோட்டோ பிடிக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாலுங்க, அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன், மூணு சாமியும் இங்கே இருக்குது. மக்கள்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோ பாருங்க, அங்கே ரொம்ப தகதகன்னு தங்க மாட்ட மின்னுதா, அதுக்குள்ளதான் வந்துட்டு குருநாத சாமி கோயில் இருக்குதுங்க. உள்ளே வந்து கருவறையில் குருநாத சாமியினுடைய சிலை இருக்குது. அதையெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, நீங்கள் கட்டாயம் நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா. எந்த கோயிலுமே வந்து கருவறையில் வீடியோ எடுக்கக்கூடாது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நாளைக்கு ஆகஸ்ட் 9-10 பயங்கரமான விசேஷம், கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ இன்னைக்கு சாயந்தரமே அவசரமாக எடிட் பண்ணி போட்டுருவேன். இதை பாருங்கள் பிரசாதமாக வந்துட்டு சக்கரை பொங்கல், நம்மளுக்கு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னு நினைக்கிறேன் கிடச்சிருச்சு. சரி ஓகே மக்கள்ஸ், அப்படியே பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வீடியோ பண்ணுவோம். குதிரை சந்தையை போய் தனியாக வீடியோ பண்ணுவோம், மாட்டி சந்தையை தனியாக வீடியோ பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக வீடியோ பண்ணி பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். இன்னையிலிருந்து வேறு லெவல் பண்ணுறோம். சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பற்றி சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோன்னா இதை பற்றி தான் நம்ம ரெகுலராக இனி ஒரு 2-3 வீடியோ வந்துட்டு 2-3 நாளைக்கு குருநாதசாமி கோயில் தான், அப்படி இப்படி பார்க்கலாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், பாய். அப்படி சாப்பிட்டு அப்படி பார்க்குறேன், தொண்டை வலி தான் பட் இருந்தாலும் வந்துட்டு சக்கரை பொங்கல் மிஸ் பண்ணக்கூடாது, அப்படி பார்க்கலாங்க.